டேய் ஜீவா, ஆசைப்பட்டே இல்லை, கண்டிப்பாக வாங்குறோம். அப்படியே போகிற வழியில் பிளாட்ஃபாரத்தில் குரல் வளம் பாதுகாப்பது எப்படின்னு ஒரு புஸ்தகத்தையும் வாங்கி தரேன். டேய் ஜீவா, இவன் அர்த்தம் பேக்கெட் நம்பிக்கிட்ட ஃபிலிம் கட்டிட்டு வரான், கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கோ. ஏய், ஓ வாயில ஏடி பண்ணா. டே 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 பிச்சு, ஏன் அதெல்லாம் பார்க்குற? விலையெல்லாம் பார்க்காதரா, நான் இருக்கடா. சரி, நமக்கு குவாலிட்டி தான் முக்கியம். ஜீவா, நீ சும்மா விரலை மட்டும் காட்டு, பெருமாளை அப்புறம் பாரு. இது வந்து பிலிப்ஸ் கரோக்கி மேக் மேடம், சிடி சேஞ்சர் வித் ஆட்டோ ரிவேஸ். இதோட பிரைஸ் வந்து, வாங்க சார் வாங்க. என்ன வேணும் சார் பாருங்க. சார், நாங்க என்ன எதிர்பார்க்கிறோம்னா, நல்ல சுத்தமான நயமான ஒரிஜினல் அக்மார்க் சார். எப்படி கேட்டு வேணும் சார்? இங்க இருக்கு சார், வாங்க இதெல்லாம் பாருங்க. சார், ஒன்னும் பயந்துடாதீங்க, அவன் நாமக்கல்ல குக்கிங் ஃபேமிலி, அதனால அப்படி மடப்பள்ளி எஃபெக்ட்ல கொஞ்சம் பேசுவான். எங்களுக்கு என்ன தேவைன்னா, ஒரு நல்ல சவுண்ட் சிஸ்டம், 1000 வாட்ஸோட ஹைஃபி சவுண்டோட ரிவர்ஸ் அனலாகோட டிடிஎஸ் சவுண்ட் சிஸ்டோட 7 CD-ஓட தேவையில்லை, ஒரு சிம்பிள் சிஸ்டம் காட்டுங்க. ஓ வாங்க சார், இதை பாருங்க. சார், இது என்ன விலை? இது ஒரு 17,000 ஆகுது சார். மரி, விலை ரொம்ப அதிகமாக இருக்கு, இது நமக்கு தேவையா? அதான் இப்ப நமக்கு தேவை. எது? இல்லப்பா, இது சவுண்ட் சிஸ்டங்கள்ப்பா. அதுல என்னன்னா, நான் இந்தியா கண்ட்ரிக்கு வந்ததுல இருந்து திருச்சி வானொலியே விரும்பி கேட்பேன், அது இதுல கிடைக்குமா? கிடைக்காது. அப்படின்னா ரொம்ப சப்ப சிஸ்டமா தெரியுது இது. அப்ப வேற சிஸ்டம் பாக்கலாம். பாக்கலாம், பாக்கலாம். இத வேணா பாரு, பாக்கலாம். சார், எங்க டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி டேப் ரிகார்டர் இல்லனா இல்லன்னு ஒரு போர்டு எழுதி வெளிய வச்சிர வேண்டியதானே? அனாவசியமா எங்க அவமானப்படுத்துறீங்களே, எங்க கரெக்ட்டா வெஸ்ட் பண்ணிட்டீங்க. பெரிய டென்ஷன் ஆவாதே. இத பாருங்க, டேய் இது ரொம்ப நல்லா இருக்குடா. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு? இத விட சூப்பர் ஐட்டம் எல்லாம் இந்த கடையில தெரியுதே, உனக்கு என்னமோ இத பிடிச்சிருக்கேன்ட. சரி சார், பேக்கப் பண்ணிக்கங்க. அத அப்படியே பார்சல் பண்ணுங்க, அப்படியே பொட்டலம் கட்டிக்கங்க, என்னும் பண்ணிக்கங்க. ஜீவா, என்ன இத பிடிச்சிருக்குங்கறியே, இதே வேணுங்கறியா? நீங்க யாரா பார்சல் வந்த? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் யார் கொடுக்க சொன்னார் நான் கொடுத்துட்டேன். ஆமா, ஸ்வீட் வாங்கிட்டார். கொண்டா அண்ணே, பழைய பாக்கி. ஏய், இந்த பாக்கி ஜாக்கி எல்லாம் சொல்லாத, போடா போடா. ஓ, பார்சல். என்னுடைய ஃபாதர் தான் ஆஸ்திரேலியா இருந்து ஏதாவது கிஃப்ட் அனுப்பிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். வேண்டாம்னு சொன்னா கேக்குறாரா? ஓகேடா, உள்ள என்ன இருக்கோ அதை ஆளுக்கு பதியா பிரிச்சு எடுத்துக்காங்க. பிளடி பரதேசி பில்லோஸ். ஏய், இது எனக்கு வந்த பார்சலா இருக்கும், இது என்னோட பாக்கி அனுப்பிச்சிருப்பா. பாக்கியா? கை போய் கால் போய் விரல் போன கதையெல்லாம் தெரியுமில்ல ஜீவா? ஓ, உடம்புக்கு இது தாங்கும், நீ பிரிட. பிச்சு, அவன் தான் பயப்படுறான், நீயாவது பிரிய. வலி கிடாவ பாத்திருக்கியா? எனக்கு பயமா இருக்குடாடே. கூப்பிட்டீங்களா? மீனாட்சியோட எந்த சத்தம்? நீ எந்த இங்கோட்டு வந்தத? வெயில நின்று முகம் கருத்து போயிடும். பின் விளைவுகளை முன்கூட்டியே சரியா கணிச்சு சொல்றதுல இந்த பெருமாள் ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி. ஐயர், உங்க மிஸ் பாக்கிக்காக எவனையும் நீங்க கேவலமா பேசிருக்கீங்க, அதுல அவன் கடுப்பாகி பாம பார்சல் அனுப்பிச்சிருக்கான். டேய், நானே அட்ட டைம்ல 500 பேருக்கு ஒண்ணா பார்சல் அனுப்புறேன், எனக்கு எவன்டா பார்சல் அனுப்புறவன்? இத பார்த்தா பாம் பார்சல் மாதிரி தெரியலையே. வேற எப்படி தெரியுது? ஒரு மைசூர் பாவை கொஞ்சம் பெருசா பண்ணி அது ஒருத்தருக்கே பார்சல் பண்ண மாதிரி இருக்கு. சே, மெஸ்ஸு புத்தி இன்னும் போகலையே. அப்படின்னா நீங்க தைரியமாக கையில எடுத்து போறீங்க. என்ன பயந்துட்டீங்களா? யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்கிறேன்? நான் யாரு? என்ன பார்த்து பயப்பட மாதிரி தெரியுதா? என்ன கேள்வி கேட்கறேன்? அப்ப எடுத்து போறீங்க. எனக்கு பிரிச்சு பழக்கம் இல்லை, சேர்த்து தான் பழக்கம். சார்,
ஜீவா சார், சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் காசு தர்றதில்ல, படுக்கிற இடத்துக்கும் வாடகை தர்றதில்ல, ஆனா மன்னார்குடியிலேயே பிறந்தவ மாதிரி ஃபேனுக்கடியிலேயே படுத்துட்டுருக்கிறியே, இந்த ஃபேனை எங்க திருடுனீங்க? யோ நீயா லுக்குற, என்ன லுக்குற, பேலஸ் மாதிரி ஒரு இடத்த வாடகை கொடுத்துருக்கேன், லுக்குறியா நீயே? பீஸ் பீஸ் ஆகிடுவேன். மீனாட்சி வா போவோம். ஏய் பெருமாள், இப்படி மிரட்டினாதான் சரியா வருவானுங்க.